வணக்கம் மக்களே. நேற்று நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது இருந்தது, மேலேயும் கீழேயும் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டேல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்கை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பார்க்கும்போது நல்ல பாசிட்டிவாக வந்து ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டெடியாக ஸ்லோவாக வந்து நிஃப்டி மேலே ஏறிட்டுருக்கு. கரண்ட்டாக பார்க்கும்போது 123 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 22,226 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் அப்படியே ஸ்லோவாக வந்து ஒரு ஏற்றத்தை தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் பேங்கிங் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது எச்டிஎஃப்சி பேங்க் ஒரு 8 வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் இன்னைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. மற்ற வங்கி பங்குகளும் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. நேற்று நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, இன்னைக்கு அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. இன்னைக்கு மற்ற பங்குகளோட பர்ஃபார்மன்ஸ் நிஃப்டியை மேலே கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரெசிஸ்டன்ஸை நிஃப்டி வந்து கட் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கோட க்ளோசிங் இப்படியே வந்து கொடுத்தா திரும்ப ஸ்விங் ஹையை வந்து நம்ம நிஃப்டி 50 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ டிப்பில் நம்ம சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஆவரேஜ் ப்ரைஸுக்கு கீழே வரும்போது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பங்குகளில் கொஞ்சமாக வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷன் பெருசாக ஆகும் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த நிலமையில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் புக் பண்ணது என்ன பண்ணலாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வந்து அவங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்தது கடந்த 2 மார்க்கெட் பார்க்கும்போது எக்ஸலண்டான ஒரு ஏற்றம், எல்லா பங்குகளும் அது மேலே ஏறி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டைமில் நம்ம ஏதாச்சும் ஒரு ஆகாவலி ஸ்டாக்கை உள்ளே வாங்கி வச்சுருக்கோம், அது அருமையான ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கம்பெனியோட பிஸ்னஸை பாருங்கள். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அந்த கம்பெனி எப்படி இருக்குது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உட்காந்து பொறுமையாக யோசித்து அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கு ஓகே இது ஒர்த் இல்லை லாங் டேர்முக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். இன்னும் சில கம்பெனிஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு பாட்டமில் வாங்கியிருப்போம், அது ஒரு நல்ல அருமையான ஒரு கம்பெனியாக இருக்கும். லாங் டேர்முக்கு அதோட தேவை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். லாங் டேர்ம் க்ரோத் அப்படிங்கிறது கேரண்டீடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸாக வகைப்படுத்திட்டு அந்த கம்பெனிஸை நம்ம லாங் டேர்முக்கு கொண்டு போக ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் வந்து எனக்கு பயமாக இருக்குது, இறங்குச்சுன்னா நான் வந்து கவலைப்படுவேன் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கேபிட்டல் அமௌண்ட்டை தாராளமாக வந்து வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு லாபத்தை மட்டும் ரன் பண்ணலாம். அகெயின் நீங்கள் நினச்ச மாதிரி நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட் ஒரு கரெக்ஷனை கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த டைமில் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத பண்ணுறோம். ஸோ அந்த பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கை திரும்ப கொண்டு போய் நல்ல பீக்கில் இருக்கக்கூடிய பங்குகளில் இது இன்னும் ஏறும். இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு நம்ம போய் உள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா ஸோ அது வந்து கொஞ்சம் தப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து பெரிய கரெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இப்போ வந்து ஸ்டாக்கை ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். ஸோ அப்படி புக் பண்ணக்கூடிய பணத்தை கொண்டு போய் திரும்ப பீக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு நல்ல வேல்யூவேஷனில் இருக்குன்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது ஸோ எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பார்க்காது, ஓவராலாக எந்த ஸ்டாக்கில் பீக்கில் இருக்கோ அந்த ஸ்டாக்கில் செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ புக் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை நம்ம லிக்விட் ஃபண்டில் போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பீக்கில் இருக்கக்கூடிய பங்குகளில் கொண்டு போய் பணத்தை இந்த லாப அமௌண்ட்டை கொண்டு போய் அதில் போட்டிங்கன்னா அது ரிஸ்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு முடிவையும் எடுங்க. டைம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது, கரெக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படலை. ஏன்னா பெரிய ஒரு இன்சிடெண்ட், ஒரு பெரிய நியூஸ் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் மார்க்கெட்டில் இல்லை. ஸோ இப்போதைக்கு எலெக்ஷன் ப்ரெஷர் போயிட்டுருக்கு, இதுக்கப்புறம் பட்ஜெட் வரும், அதில் ஏதாச்சும் ஒரு ப்ரெஷராகி மார்க்கெட் விழுகும். ஆனால் பெரிய ஒரு கரெக்ஷன் வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ அதனால் ரொம்ப நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் வந்து ஒரு மிட் டேர்முக்கு வாங்கியிருப்போம், 2-3 அப்படின்னு போதும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்கில் தான் நான் புக் பண்ணுவேனே தவிர லாங் டேர்முக்கு எதை வந்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்டாக்கில் நான் கையே வைக்க மாட்டேன். இன்கேஸ் வந்து கரெக்ஷன் ஏற்பட்டாலும் அந்த கரெக்ஷனை நான் தாங்கிட்டு அதில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ லாங் டேர்ம் ஸ்டாக்கில் நான் இப்போதைக்கு கை வைக்க மாட்டேன். ஸோ நல்ல ரிட்டர்ன் கொடுத்த பங்குகள் எல்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் அது அப்படியே வந்து ஹோல்டிங்கில் தான் வைக்கிறாங்கிற ஒரு முடிவில் நான் இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்இ ஐபிஓ வந்து இன்றைக்கி லிஸ்ட் ஆனது. அந்த ஐபிஓ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு ரிட்டர்ன் கொடுத்தது, 400% ரிட்டர்ன் அப்படிங்கிறத அந்த ஐபிஓ நமக்கு டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா வின்சால் இன்ஜினியரிங், இது ஒரு இபிசி கம்பெனி. இந்த கம்பெனி பற்றியெல்லாம் நம்ம ஐபிஓ பற்றியே நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த எஸ்எம்இ கம்பெனி பார்த்திங்கன்னா 75 அப்படிங்கிற ஒரு இஷ்யூ ப்ரைஸில் வந்தது. இஷ்யூ ப்ரைஸில் வந்தது 75 பட் இப்போ வந்து லிஸ்ட் ஆனது பார்த்திங்கன்னா 365 லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ க்ளோசிங் பார்த்திங்கன்னா அப்பர் சர்க்யூட் ஹிட் ஆகி தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 400%
ரிட்டர்ன் அப்படிங்கிறது இந்த வின்சால் இன்ஜினியர் கம்பெனி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் இன்கேஸ் வந்து நமக்கு அலர்ட் ஆகுது, நம்ம வந்து அப்ளை பண்ணுற எல்லா ஐபிஓலையும் ஸோ இந்த மாதிரியான கம்பெனி நமக்கு அலர்ட் ஆச்சுன்னா அப்பர் சர்க்கியூட் அடிக்கும்போது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இந்த நிறுவனத்தோட மதிப்பீடெல்லாம் பார்க்கும்போது ஓரளவு நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நார்மல் பிஇயில் தான் இருக்கும். ஸோ இபிசி இந்த ரெனியூபலுக்கும் பல ப்ராஜெக்ட் வந்து பண்ணி கொடுக்குறதா நான் அப்டேட் பார்த்துருந்தேன். ஸோ என்னதான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் இருந்தாலும் அதாவது நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அந்த கம்பெனியோட நல்லது மட்டும் தெரியும், இறங்கும் போது பெருசாக வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை விற்றுட்டு வெளியே போகலான்னு தோணும், பட் அந்த டைமில் விற்க முடியாது, ஏன்னா லோவர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருக்கும், விற்கவே முடியாது. ஸோ இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறோம், நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் கிடச்சிதுன்னா எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வருது ரொம்ப நல்லது. இன்னும் சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் ஆச்சு. ஸோ அதிலையும் கேட்டுட்டு இருந்தாங்க, யூனிக் பிஸ்னஸாக இருக்குது, காம்படிஷனே இல்லை, இதை ஹோல்டு பண்ணலாமான்ட்டு. ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒரு ஐபிஓ வரும்போது பல கதைகள் இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நம்பிட்டு உள்ளே கொண்டு போய் அப்படியே ஹோல்டிங்லேயே இருந்திருந்தோம்னா கண்டிப்பாக ஸ்டாக் ப்ரைஸில் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படும். சில நல்ல நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் சில கம்பெனிஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து ஐபிஓவில் லிஸ்டிங்க்கு வரும். அந்த மாதிரியான கம்பெனிஸை நமக்கு முன்னாடியே தெரியுங்கிற காரணத்தினால அதில் நம்ம ஹோல்டு பண்ணலாமே தவிர, தெரியாத கம்பெனி அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பற்றி முழு விவரம் நமக்கு தெரியாமல் இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஹோல்டு பண்ணுறதுக்கான முடிவை எடுக்கவே எடுக்காதீங்க. லிஸ்டிங் கையினை பார்த்துட்டு வெளியே வர்றது ரொம்பவே பெட்டரான ஒரு விஷயமா இருக்குங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருந்தது நேற்று, ஒரு 8-9% வரைக்கும் கீழே விழுந்துச்சு. இன்றைக்கும் ஒரு ரெக்கவர் அப்படிங்கிறது டாடா மோட்டார்ஸில் இல்லை. ஸோ இது நெக்ஸ்ட் குவார்ட்டரோட கைடன்ஸை பொறுத்து வந்து இந்த ஸ்டாக்கு இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருக்குது. நேற்று ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு 2 ரூபா மட்டும் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. பட் லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஷேர் தான். பட் இருந்தாலும் ஒரு லாங் டேர்முக்கு இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸில் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நான் வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நமக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிது. ஸோ இப்போ இந்த கம்பெனி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு, ஜேஎல்ஆரோட உதவியோடு தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. என்ன ஒரு பிரச்சனைனா என்னை பொறுத்த வரைக்கும், ஸோ இது வந்து நடக்கும் நடக்காது அப்படிங்கிறது ரெண்டாவது. ஏன்னா இது குளோபல் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, ஏதாச்சும் ஒரு சென்டிமெண்ட் அப்படிங்கிறது மாறி திரும்ப ஜெயலார் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆச்சுன்னா கொஞ்சம் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்படலாம். பட் இப்போதைக்கு ஒரு 1-2 வருஷம் ஆங்கிளில் பார்க்கும்போது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. பட் என்னோட ஒரு எய்ம், என்னோட ஒரு கோல் ரூல் அப்படிங்கிறது இந்த ஒரு ஹை ப்ரைஸில் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். இதை லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ அடுத்தது ஒரு ஸ்விங் லோக்கு, ஒரு 940 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கோ இல்லைனா ஒரு 900 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கோ வந்து அந்த டைம்ல இதை வந்து புதுசா வந்து ஸ்விங்குக்கு கன்சிடர் பண்றதுக்கு நான் தயாரா இருப்பேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிஎல்எஃப்ஓட அப்டேட், டிஎல்எஃப்ஓட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. டிஎல்எஃப் ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்டர்ல பார்க்கும்போது 920 கோடி லாபத்தை வந்து டிஎல்எஃப் போஸ்ட் பண்ணியிருக்கு. இது குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் ரெண்டையுமே வந்து பீட் பண்ணியிருக்கு. மார்ஜின் பார்க்கும்போதும் ரொம்ப நல்ல ஒரு மார்ஜினை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டிஎல்எஃப். ஸோ இவங்களோட சேல்ஸ் அப்டேட் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்டை வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க, புக்கிங் ஓப்பன் பண்ணால் சில மணி நேரத்திலேயே 900 கோடி 800 கோடி 1000 கோடிங்கிற அளவுக்கான ஒரு புக்கிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட்டில் இப்போ போயிட்டு தான் இருக்குது. ரியல் எஸ்டேட் நல்லாவே வந்து இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக இந்த ஸ்டாக்கை நம்ம பிரேக் அவுட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணோம், 440 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இப்போ 840 இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஹை பங்குகளை, நல்ல வேலையில் பீக்கில் இருக்கக்கூடிய பங்குகளை வாங்குறது ரிஸ்க் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில், ஏன்னா மார்க்கெட் என்ன ஆகும்னு தெரியல, ஆல்ரெடி எல்லாமே வந்து பீக்கில் இருக்குது. ஸோ இந்த பீக்கில் இருக்கும்போது நல்லா போயிட்டுருக்கும், எங்கே சுற்றி கேட்டாலும் பாசிட்டிவ் நியூஸ் தான் வரும். பட் சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு நல்ல கரெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் ஏற்படலாம். அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்கை இப்போ இருக்கக்கூடிய விலையில் கன்சிடர் பண்ண வேண்டாம். பொறுமையாக புதுசாக வந்தவங்க ரொம்ப பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். வெறும் நம்பர்ஸு இந்த மாதிரியான ஃபியூச்சர் அப்டேட்ஸு அதை மட்டுமே குறிக்கோளாக வச்சு போக வேண்டாம். அது பீக்கில் இருக்கிறது வாங்கும்போது ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் திரும்ப திரும்ப அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹவுசிங் ஃபினான்ஸை வந்து இப்போது செல் பண்ண போகிறதா, ஒரு செல் பண்ணதாக ஒரு அப்டேட் வந்து நேற்று வந்திருந்தது. ஸோ இதனால் இன்றைக்கி இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5% வந்து ஏறி இருந்தது. யாருக்கு விற்றுருந்தாங்கன்னா வார்பர்க் பின்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேமுக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அவங்க ஹவுசிங் ஃபினான்ஸ் என்டிட்டியை வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஒரு 4630 கோடி அளவுக்கான ஒரு விலைக்கு இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியை விற்றுருக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஒரு 5% வந்து மேலே ஏறி இருந்தாலும் அங்கேருந்து இப்போ பார்க்கும்போது
ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்கு. கரண்டாக வந்து ஒரு 1.5% வரைக்கும் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஏறினது கொஞ்சம் வந்து இறங்கியிருக்கு. பட் ப்ரோக்கரேஜ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஷேர் இங்கிருந்து இன்னும் ஒரு 3000 ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரியான டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற கம்பெனிஸ் NBFCs கூட கம்பேர் பண்ணும்போது வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்தது டாடா பவர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. டாடா பவர் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 220 சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து செட்டப் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாடா பவர் ரீசெண்டாக பார்க்கும்போது 460 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் கீழே வந்தது. இப்போ பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு 3% ஏறி இருக்கு, ஒரு 420 ரூபாய்க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டாக்கு. ஸோ இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். ஸோ கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். EV சார்ஜிங் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு அவங்க எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியா ஃபுல்லாகவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயும் அவங்க ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிப்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டாடா பவரை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னைக்கோட வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை மக்களே.